வெல்கம் டு சிம்பிளி செம்பா சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கடலைப்பருப்பு சட்னி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, 2 வரமிளகாய். நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்கன்னா 4 எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, 1 பெரிய வெங்காயம், தேங்காய் 1 கால் மூடி துருவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்ல மணமாக இருக்கும், எண்ணெய் சூடாகுது. இப்போது கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம புளியை போட்டுக்கலாம், கூடவே பூண்டு. இப்போது பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய், உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. தேங்காயும் கூட போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வணங்குச்சுன்னா நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே இப்போ கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஆறுனதும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடுவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகுது. கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு சின்ன வரமிளகாய் மணத்துக்காக, கருவேப்பிலை. வரமிளகாய் வேண்டானா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. நான் மணத்துக்காக போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு சட்னி வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், களி கூட சாப்பிட்லாம், சாதத்துக்கும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி செம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.